வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கொதி வந்த உடனே ஒரு காலிஃப்ளவரை கழுவி சுத்தம் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால புழுவோ பூச்சியோ இந்த காலிஃப்ளவரில் இருந்துச்சுன்னா அது இறந்து மேலே வந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் இருக்கக்கூடாது ஒரு அரை கிலோ காலிஃப்ளவருக்கு இந்த கரண்டியில் ஒரு குழி கரண்டி மைதா எடுத்திருக்கேன் அடுத்தது ஒன்றரை கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் அடுத்தது முக்கால் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா காலிஃப்ளவரில் மாவு ஒட்டாது இட்லி மாவு பதத்துக்கு இது மாதிரி திக்கா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த கலவையில் காலிஃப்ளவரில் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் விரல் நுனியாலேயே பெரட்டி விட்டுக்கணும் ரொம்ப பிசஞ்சிடக்கூடாது காலிஃப்ளவர் உடஞ்சிரும் பாருங்க மசாலா நல்லா ஒட்டி கோட்டிங் ஆகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுட்டு பொறிச்செடுத்துடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க பாருங்கள் காலிஃப்ளவரில் இருக்கிற மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்டுருக்கு கான்ஃப்ளவர் சேர்க்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கறதுனால பார்க்க எம்மியாக இருக்குது கலரும் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு இது விழுகிற சத்தமே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே நான் கொடுத்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ